நாடாண்ட நாடார் சமுதாய சொந்தங்கள் மற்றும் தமிழின சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வைகாசி விசாகம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி விசாகத்தை கொண்டாடக்கூடிய நம்மாழ்வார் பிறந்த அவருடைய ஊரில் தான் இருக்கும், அவர் பிறந்த இடத்துல தான் இருக்கும், அவருடைய கோவிலில் இருக்கும். இதுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. இதோட ஊர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவழுதி நாடார் ஊர் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் இதோட உண்மையான இதற்கு முன்னாடி இருந்த ஊர் பேர் வந்து திருவழுதி நாடான் என் ஊர் தான், விலகி என்ற பேரில் இருந்துச்சு. இந்த கோவிலில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இப்போ இந்த கோவிலில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்திருக்கலாம், சில பேர் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிறைய பேர் கோவிலுக்கு வர்றவங்க வந்து முன்னாடி இருக்க இந்த உருவத்தை மட்டும் வழிபட்டு நம்மால் வழிபட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் பிறந்த இடம் வந்து இதற்கு பின்னாடி இருக்குது. இதை வந்து நிறைய பேர் வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து இது வந்து பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்றதுனால அவர்களுடைய கல்வெட்டுகள்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனால் வந்து இது சரியாக வந்து முழுமையாக இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. மீன் சின்னங்கள்லாம் அங்கே இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது வந்து கட்டப்பட்டதாக வந்து கூறப்படுது. ஏன்னா நம்மாழ்வார் வந்து பிறந்ததே வந்து 5,125 வருடங்களாக ஆகிட்டு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னும் போது அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோவிலை பார்த்திங்கன்னா, அப்படியே கொஞ்சம் உள்ளவங்க அதிகமாக இந்த கோவிலுக்கு வர்றவங்க இந்த இடத்த தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு பிறந்த இடம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது, அதையும் நாங்கள் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. நன்றி.